Hi friends, welcome and welcome to Naga's Enga Vittu Samyal. Friends, இன்னைக்கு டின்னரில் வெயிட் லாஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு டயட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராகவே வெயிட் லாஸ் ஆக முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோ கார்ப் ஹை கேலோரி. அதாவது லோ கார்ப் எடுக்கிறதுனால தூக்கம் வந்து ரொம்பவுமே டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு பசிச்சுட்டே இருக்கும். ஸோ நம்ம ஹை கலோரி ஃபுட் எடுக்கிறதுனால தூக்கம் வந்து நமக்கு ஒருபோதும் டிஸ்டர்ப் ஆகாது. நல்லா தூங்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா கலோரி வந்து சீக்கிரமாக பர்ன் ஆகும். அதனால் சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸும் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் என்னென்ன ஃபுட்டை எடுத்துக்கலான்னு ஒன் பை ஒன் சொல்ல போகிறேன். எந்த ஃபுட்டு பிடிக்குதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனான டயட் கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எக்கு. அதாவது நான்வெஜ்ஜில் வந்து முட்டை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டயட்டில் எடுத்துக்க போகிறோம். நைட் டயட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 முட்டை வந்து நீங்கள் நைட் டின்னருக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து முட்டையை வந்து நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஆம்லெட்டில் வெஜிடபிள் ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். எல்லா சத்துக்களும் நைட்டில் டின்னரில் உங்களுக்கு அதனால் மொத்தமாகவே கிடைச்சிருது. இது கூட வேறு எதுவுமே கம்பல்சரியாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. முட்டை சாப்பிட்றோன்னா முட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த முட்டையை மட்டும்தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே சமயம் வந்து நான்வெஜ்ஜில் வந்து நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். அதாவது சிக்கன்லேயே வந்து நம்ம நாட்டுக்கோழி, ப்ராய்லர் சிக்கன் அது மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு 250 கிராம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா எப்பயும் போல் நம்ம டீப் ஃப்ரை செஞ்சு சாப்பிடக்கூடாது. 250 கிராம் ஃபிஷ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் வந்துட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயோ இந்த மாதிரி ஒட்டாத பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து போட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷு அதில் போட்டு நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலெல்லாம் போட்டு பெரட்டி ஊற வச்சிருப்போம்ல, அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த ஃபிஷ்ஷை. மீன் வந்துட்டு நம்ம வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு நல்லா வெந்தோன்னே ரெண்டாவது பக்கமும் திருப்பி அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த மீன் நல்லா வெந்து வந்துடும். அந்த மீன் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம வந்து நைட் டின்னரில் வந்து நம்ம சாப்பிடணும். அதுதான் நம்மளுடைய கலோரியை வந்து சூப்பராகவே ரெடியூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மீன் மசாலாவோட சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து அதோட அருமை கண்டிப்பாக தெரியும். ஸோ நமக்கு வந்து டீப் ஃப்ரை மீனை விட வந்து இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணுற மீன் வந்துட்டு உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் பிபி உள்ளவங்க வந்துட்டு கண்டிப்பாக ரெட் மீட் வெரைட்டி வந்து எடுத்துக்கவே கூடாது. அதாவது என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி அந்த மாதிரிலேயே கொழுப்புகள் நிறைந்த வந்து இறைச்சிகளை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. சிக்கன்லேயே வந்துட்டு நீங்கள் நாட்டுக்கோழி அதே மாதிரி ப்ராய்லர் சிக்கன் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டோம்னா நம்ம வெஜ்ஜில் வந்துட்டு என்னென்ன எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெஜ்ஜில் வந்துட்டு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம், மஷ்ரூம் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீரே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து நீங்கள் வந்துட்டு அதை ஒரு கிரேவியாக பண்ணி சாப்பிட்லாம், அதே மாதிரி சூப் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா சாலட் வெரைட்டியில் வெஜிடபிள்ஸ் கூட போட்டு சாப்பிட்லாம், இல்லை பிளெயினாக வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம சாப்பிட்லாம். இதெல்லாம் ஒரு வெரைட்டி வெஜிடேரியன்ஸில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஆனால் என்ன வெஜிடபிள் எடுத்துக்கிறோமோ அது மட்டும்தான் நைட் டின்னருக்கு நம்ம எடுத்துக்கணும். கூட வந்து நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிலருக்கு வந்து பால் மட்டும் சாப்பிட்டா போதுமா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு பால் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து ஃப்ரூட்ஸை வந்து நைட்டில் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது சீக்கிரமாக நமக்கு நைட்டில் வந்து பசி ஆயிரும். இன்னொன்று வந்து நமக்கு வந்து நம்ம எப்பயுமே ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே டயட் இருக்கவங்க வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock முன்னாடியே வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் டின்னருமே வந்து நம்ம வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே டயட்டில் வந்துட்டு ஒரு 8 மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 மணி அப்புறம் ஒரு 8 மணிக்குள்ளே உங்களோட டின்னரை முடிச்சுக்க பாருங்கள். அதே மாதிரி
ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறக்குள்ள நம்ம வந்துட்டு சராசரியாக ஒரு 3-4 லிட்டர் தண்ணி அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக குடிச்சிருக்கணும். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி நம்ம பேருக்கு அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதிலேயே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டயட் வந்து டின்னர் டயட் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா சாயந்தரம் ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம டிஃபன் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்கிறத குறைச்சிக்கணும். ஏன்னு சொன்னால் தண்ணீர் நம்ம அதிகம் வந்து நைட் டைமில் எடுத்துக்கிறதுனால வந்து யூரின் அர்ஜென்சி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்மளுடைய தூக்கம் வந்து நைட்டில் நம்ம அடிக்கடி யூரின் போகிறக்கு எழுந்திரிச்சிட்டே இருப்போம். ஸோ நம்மளுடைய தூக்கம் வந்து அதிக அளவில் டிஸ்டர்ப் ஆகும். தூக்கம் அதிக அளவில் டிஸ்டர்ப் ஆகிறதுனால நமக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உடம்பு வந்துட்டு இன்னும் அதிகமாக தான் நமக்கு போடும். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 7 மணிக்குள்ளே வந்துட்டு பகலெல்லாம் நம்ம நிறைய தண்ணி குடித்து அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 7 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நமக்கு வந்து தூக்கம் நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் அதை விட ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்துட்டு பாடியில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த மாதிரி இருக்கவங்கள டாக்டரோட அட்வைஸை கேட்டுட்டு தயவுசெய்து இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நார்மலாக நல்ல கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு தான் இந்த வந்து டயட் பிளான் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.